ஹலோ நண்பர்கள், வணக்கம். யூடியூப் நண்பர்கள் வணக்கம். வாழ்க வளமுடன். சென்னை கிளாஸ் யூனிவர்சிட்டி பார்க்கலாங்க. லெகின்ஸ் பேண்ட் பேட்டர் எப்படி போகணும்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி சைட் ஸ்டீம் இல்லாதது, சைட் ஸ்டீம் இல்லாத பேட்டர் எப்படி போகணும்னு பார்க்கலாங்க. அப்புறம் உமன்ஸ் லெகின்ஸ் சைட் சார்ட்டுங்க. ஆல் இன் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர். பாருங்கள், என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேஸ்ட் லேக்ஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, பேக் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, இன்சிஎம் இப்போ பிலோ 18 சென்டிமீட்டர் ஃப்ரம் வேஸ்ட் பேண்டு, தை மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் டெப்த்து கொடுத்துருக்காங்க சார். சைட் லென்த் மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கலைங்க. சைட் லென்த் மெஷர்மெண்ட் கொடுக்கல, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி போடுறோங்க. சைட் லென்த் மெஷர்மெண்ட் நாட் கிவன், அதை நம்ம கண்டுபிடிச்சி தான் போடுறோங்க. பாருங்கள், சைட் லென்த் எங்கே பாருங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேட்டர்னில் வருங்க. லெகின்ஸ் பேண்ட்டுங்க. சைட் சீம் வராதுங்க, நோ சைட் ஜாயிண்ட் வராதுங்க. சைட் லென்த் மெஷர்மெண்ட் நாட் கிவன். பாருங்க, இப்போ எபோ கிராச் 8 சென்டிமீட்டருங்க. இப்போ பிளேஸ்மெண்ட், இப்போ எபோ கிராச் 8 சென்டிமீட்டர் கேட்டுருக்காங்க. இப்போ மெஷர்மெண்ட் வந்து 34 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேட்டர்னில் வருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷர் பேப்பர் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஃப்ரெஷ் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாங்க. பேப்பர் எடுத்துங்க. சென்ட்ரலில் ஒரு லைன் ஒன்று போடுறங்க. அந்த பேப்பருக்கு ஒரு சென்ட்ரலில் ஒரு லைன் ஒன்று போடுறேங்க. பேப்பரில் சென்டர் பண்ணி ஒரு லைன் ஒன்று போடுறேங்க. அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேட்டர்ல வரதுனால சென்டர் பண்ணி ஒரு லைன் ஒன்று போடணுங்க. அந்த சென்டர் லைன் வந்து தை மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் ஒன்று போடுறாங்க. தை மெஷர்மெண்ட் 22 ப்ளஸ் ஒரு 5 சென்டிமீட்டருங்க, 27 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் ஒன்று போடுறாங்க. அப்ராக்சிமேட் லைன் 27 சென்டிமீட்டர் வச்சு போடுறோங்க. ஒரு பேப்பர் எடுத்து வச்சுங்க. ஒரு 27 சென்டிமீட்டர் வச்சு ஒரு சென்டரில் ஒரு லைன் ஒன்று போடுறோங்க. 27 சென்டிமீட்டருங்க. வச்சு ஒரு லைன் ஒன்று போடுறோங்க. அது தை மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. 5 ஆர் 7 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஒரு அந்த 27 சென்டிமீட்டர் லைன் ஒன்று போடலாங்க. இது வந்து அப்ராக்சிமேட் லைன் தானுங்க. இது வந்து பேட்டர் நீங்கள் வந்து சென்ட்ரல் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டுருக்குறாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை, பேப்பர் சென்டர் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டுருக்குறாங்க. 27 சென்டிமீட்டர் வச்சு ஒரு 27 நீங்கள் 30 சென்டிமீட்டர் கூட வச்சு போட்டுக்கலாங்க. 27 சென்டிமீட்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறேங்க. பேட்டர்ன் வந்து அந்த பக்கம் சைடு தான் போடுறோம், ரைட் சைடில் தான் பேட்டர்ன் போடுறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேட்டர் தான் டவுட் பண்ணுறோங்க. இந்த ரைட் சைடில் தான் பேட்டர்ன் ஃபஸ்ட் டவுட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுறோங்க, ரைட் சைடில் பேட்டர்ன் போடுறேங்க. அந்த லைனுக்கு அந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அவுட் பண்ணுறேங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஃபஸ்ட் ட்ராஃப்டிங். ரைட் சைடு ஃபஸ்ட்டு டவுட் பண்ணுறாங்க, ரைட் சைடில் தான் ஃபஸ்ட்டு டவுட் பண்ணுறாங்க.
அதுக்கு தான் அந்த லைன் போட்டுருக்குறாங்க, அந்த சென்ட்ரல் லைன் வந்து அதுக்கு தான் போட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட் வந்து லென்த்து போடணுங்க, லென்த்து தை மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பாக்ஸ் போடுறோங்க. லென்த்து மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. பாருங்கள் லென்த்து மெஷர்மெண்ட்டு நாட் கிவனுங்க, லென்த்து தான் ஃபஸ்ட்டு டாட் பண்ணணும். அது நம்ம எப்படி கண்டுபிடிச்சி தான் போடணுங்க. லென்த் அண்டு தை மெஷர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரையிறோங்க. ஃபஸ்ட்டு வரைகிறது வந்து லென்த்தும் தையும் தான் ஃபஸ்ட்டு வரையணுங்க. லென்த்து மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணலைங்க. லென்த்து மெஷர்மெண்ட் வந்து மயர் கொடுக்கலைங்க, அதுக்கு பதிலாக இன்சிஎம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இன்சிஎம் மெஷர்மெண்ட்டை ப்ளஸ் இன்சிஎம் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி லென்த்து கண்டுபிடிக்கணுங்க. பாருங்கள் சைடு லென்த்து மெஷர்மெண்ட் வந்து இந்த சைடு லென்த்து மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த தெரியணுங்க, ஃபஸ்ட் தெரிஞ்சுருக்கணுங்க. இந்த சைடு லென்த்து மெஷர்மெண்ட் வந்து மயர் கொடுக்கலைங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணுங்க. சைட் லென்த் மெஷர்மெண்ட்டு நாட் கிவன், நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாங்க. இன்சிஎம் மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் பண்ணால் சைட் பாருங்கள், நம்ம வந்து நம்ம இன்சிஎம் மெஷர்மெண்ட்டு டிஸ்கவர் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பாருங்கள் 20 சென்டிமீட்டரு, ஃப்ரண்ட் ரைஸ் 20 சென்டிமீட்டருங்க. இன்சிஎம் மெஷர்மெண்ட் 40 சென்டிமீட்டர், டவர் ஹெம் 2 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. வேஸ்ட் பேண்ட் 3 சென்டிமீட்டர், எல்லாமே டோட்டல் பண்ணுறாங்க. எல்லாமே டோட்டல் பண்ணால் லென்த்து மெஷர்மெண்ட் வந்துடுங்க. எல்லா மெஷர்மெண்ட் டோட்டல் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு, இன்சிஎம் மெஷர்மெண்ட்டு, டவர் ஏம் மெஷர்மெண்ட்டுங்க, அலவன்ஸ் மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டு 3 சென்டிமீட்டர், டோட்டல் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறாங்க. மொத்தமாக 66 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. 66 சென்டிமீட்டர் லென்த்துங்க. ஃபஸ்ட்டு ட்ராஃப்டிங் வந்து லென்த்து தை மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பாக்ஸ் போடுறோங்க. லென்த்து வந்து 66 சென்டிமீட்டருங்க. லென்த்து வந்து 66 சென்டிமீட்டர், தை மெஷர்மெண்ட் பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு வந்து தை மெஷர்மெண்ட்டு 22 சென்டிமீட்டர், அதில் -2 சென்டிமீட்டர் பண்ணுறேங்க. 22 மெஷர்மெண்ட்டுங்க, அதில் வந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறேங்க. 20 சென்டிமீட்டருங்க, ஸ்டிச்சிங் வந்து 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறேங்க. தை மெஷர்மெண்ட் வந்து 20 சென்டிமீட்டருங்க, 22 ரெக்குயர்மெண்ட்டுங்க. -2 சென்டிமீட்டர் பண்ணி ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் பண்ணிங்க, 21 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட்டுக்கு தை மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. பாருங்கள் தை மெஷர்மெண்ட் 22 சென்டிமீட்டருங்க, அதில் வந்து -2 சென்டிமீட்டர் பண்ணிக்கிறங்க. 20 சென்டிமீட்டர் அலவன்ஸ், 1 சென்டிமீட்டர் வைக்கிறங்க. 21 சென்டிமீட்டர் வைக்கிறங்க. 66 ப்ளஸ் 21 சென்டிமீட்டர், ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஒன்று போடுறோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேங்க. தை மெஷர்மெண்ட் 21 சென்டிமீட்டருங்க, 21 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃபஸ்ட் லென்த்து ஃபஸ்ட்டு டவுட் பண்ணுறாங்க. 66 சென்டிமீட்டர் லென்த் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து வந்து 66 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு மார்ஜின் ஃபஸ்ட்டு ஒரு 6 சென்டிமீட்டர் மேலே டாப்பில் வச்சுக்கலங்க. டாப்பில் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்ஜின் வச்சுக்கலாங்க. அந்த மார்ஜின் கீழேருந்து பேட்டர்ன் போட்டுக்கலாங்க. 6 சென்டிமீட்டர் மார்ஜின் வைக்கிறோங்க. அந்த மார்ஜின் கீழேருந்து நம்ம பேட்டர்ன் அவுட் பண்ணுறோங்க. சிக்ஸ் மார்ஜினுங்க, நம்ம மார்ஜின் கீழே நான் பேட்டர்ன் அவுட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஃபஸ்ட் அவுட் பண்ணுறேங்க.
ரைட் சைடில் பேட்டர்ங்க, ரைட் சைடில் ஃப்ரண்ட் பேட்டர் அவுட் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேட்டர் அவுட் பண்ணுறங்க. ஃப்ரண்ட் பேட்டர் ரைட் சைடில் அவுட் பண்ணுறங்க. ஃபஸ்ட் லென்த்து வைக்கிறங்க, 66 சென்டிமீட்டர் லென்த் வைக்கிறங்க. 66 சென்டிமீட்டர் லென்த் வைக்கிறேங்க. தை மசரம் மட்டும் 21 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. தை மசரம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 21 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அது 22 ரெக்குவயர்மெண்ட்டுங்க. அதில் வந்து -2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. 22 ரெக்குவயர்மெண்ட்டு -2 பண்ணிக்கிறேங்க. 20 ஸ்டிச்சிங் வந்து 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. 21 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேங்க. 66 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் லென்த் வைக்கிறேங்க. லென்த் வந்து 66 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. சென்டிமீட்டர் லென்த் வச்சுருக்குறேங்க. 66 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க லென்த்துங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து தை மசர்மெண்ட் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட்டோட தை மசர்மெண்ட் வைக்கிறேங்க. தை மசர்மெண்ட் வைக்கிறேங்க. தை மசர்மெண்ட் 22 சென்டிமீட்டர். அதில் 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறேங்க. 11 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 21 சென்டிமீட்டர் தை மசர்மெண்ட் வைக்கிறேங்க. 21 சென்டிமீட்டர் தை மசர்மெண்ட் வைக்கிறேங்க. லென்த்து தை மச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறேங்க. லென்த்து மசர்மெண்ட்டு தை மசர்மெண்ட்டை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று பாக்ஸ் ஒன்று போடுறேங்க. தை மாதம் 21 சென்டிமீட்டருங்க. தை மாதம் 21 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போடுறேங்க. 21 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 21 சென்டிமீட்டருங்க. ட்வெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க. இப்போ லென்த்தும் தை மசர் மட்டும் வச்சுருக்குறேங்க. ஃப்ரண்ட் பேட்டர் ஃபஸ்ட் அவுட் பண்ணுறேங்க. தை மசர் மட்டும் வச்சுருக்கு. ஃப்ரண்ட் தை மசர் மட்டும் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போட்டாச்சுங்க. பாருங்கள், ஷார்ட்டாக ஒன்று எழுதி காமிக்கிற பாருங்கள். கேமரா ஃபுல்லாக கவர் ஆகலைங்க. அதனால் ஷார்ட்டாக ஒன்று நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிருக்குறேங்க. பேப்பர் ரைட் சைடில் தான் வரைஞ்சிருக்கிறேங்க. லென்த் 66 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு தை வந்து 21 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சீம் தான். ஃபஸ்ட்டு இன்சீம்லேருந்து தான் கீழே இருந்தால் பேட்டர்ன் மேலே கொண்டு போகிறேங்க. இந்த லென்த்து இப்போ ஃபினிஷிங் சைட்லேருந்து இன்சீம் ஃபஸ்ட்டு, சாரி, லெக் ஓப்பன் ஃபஸ்ட்டு வரைகிறேங்க. இது தை மசர்மெண்ட்டுங்க. தை மசர்மெண்ட் வந்து 21 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க. தை மசர்மெண்ட்டு 22 -2 +1 சென்டிமீட்டருங்க. 21 சென்டிமீட்டர் வச்சுருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சிருக்குறேங்க.
சேர்ந்து ஃப்ரண்ட்டுங்க, ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு சென்டர் மைனஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ வந்து லெக் ஓப்பன் ட்ராவட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ட்ராவட் வந்து லெக் ஓப்பன் ட்ராவட் பண்ணுறோங்க. லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் வந்து 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. 8 சென்டிமீட்டர் வருதுங்க. 10 சென்டிமீட்டர் மைனஸ் 2 அலவன்ஸ், 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. மொத்தம் 9 சென்டிமீட்டர் வைக்கிறோங்களே லெக் ஓப்பனுங்க. அப்போ எம் அலவன்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கிறோங்க. எம் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு வைக்கிறோங்க. எம் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் வைக்கிறோங்க. எம் அலவன்ஸ் எம் வந்து 2 சென்டிமீட்டர் ட்ராட் பண்ணுறோங்க. இந்த இடத்துல எம் எம் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. 2 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 2 சென்டிமீட்டர் எம் வைக்கிறோங்க. இப்போ 2 சென்டிமீட்டர் எம் வைக்கிறேங்க. 2 சென்டிமீட்டருக்கு எம் அலவுன்ஸுங்க. எம் அலவுன்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம லெக் ஓப்பன் மஷன் வைக்கிறோங்க. 9 சென்டிமீட்டர் லெக் ஓப்பன் மஷன் நீங்கள் வைக்கிறங்க. ரெண்டு சென்டிமீட்டருங்க. ஷார்ட்டாக வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள். 2 சென்டிமீட்டர் எம் அலவுன்ஸ் வச்சுருக்குறோங்க. இப்போ எம் அலவுன்ஸ் வச்சாச்சுங்க. இப்போ அந்த எம் பிளேஸ்மெண்ட்டில் தான் வந்து நம்ம லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. லெக் ஓப்பன் 9 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 10 சென்டிமீட்டர் ரெக்யர்மெண்ட்டு, அதில் மைனஸ் 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோங்க. 8 சென்டிமீட்டர் அலவுன்ஸ் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் லெக் பர் லெக் ஓப்பன் 10 சென்டிமீட்டர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. இப்போ 9 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. நைன் சென்டிமீட்டர் வைக்கிறேங்க லெக் ஓப்பன். ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் வச்சாச்சுங்க. லெக் ஓப்பன் மைனஸ் 2 சென்டிமீட்டர் அஸ் மெஷர்மெண்ட் வந்து மைனஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணுறோங்க. மைனஸ் 2 ப்ளஸ் 1 ஸ்டிச்சிங் அலவுன்ஸ். இப்போ இந்த இடத்துல லெக் ஓப்பன் வந்து மடிச்சு அடிக்கிறது மூக்கு மாதிரி அப்படி வரைஞ்சிக்கலாங்க. ஓகே, இப்போ லெக் ஓப்பன் ட்ராட் பண்ணி வச்சிங்க. ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் இப்போ ட்ராட் பண்ணி வச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க இன்சியம் வரையிறங்க. நெக்ஸ்ட் ட்ராப்ட் வந்து இன்சியம் வரையிறங்க. இன்சியம் வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் 40 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இன்சியம் 40 சென்டிமீட்டர் லெக் ஓப்பனுடைய இது 9 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சியம்ங்க. இன்சியம் 40 சென்டிமீட்டர் வேணுங்க. இன்சியம் 40 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க.
இன்சியம் 40 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. இன்சியம் மெஷர்மெண்ட்லேருந்து 40 சென்டிமீட்டர் கேட்டிருக்கேங்க. சேம் அப்படியே வைக்கிறேங்க. மெஷர்மெண்ட் அலவன்ஸ்லாம் வேண்டியது, ஸ்டிச்சிங் அலவன்ஸ்லாம் வேண்டியது இல்லைங்க. சேம் அப்படியே வைக்கிறோங்க. இன்சியம் டவுட் பண்ணுறேங்க. இன்சியம் 40 சென்டிமீட்டர், சேம் 40 சென்டிமீட்டர், சேம் அப்படியே வைக்கிறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் டோன்ட் நீடுங்க. சேம் அப்படியே வைக்கிறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வேண்டியது இல்லைங்க. இங்கேருந்து வைக்கிறேங்க. லெக் ஓப்பன் வரைஞ்சதுக்கப்புறம் இன்சியம் டவுட் பண்ணுறோங்க. இந்த தை ஃபினிஷிங் லைன் வரைக்கும் இன்சியம் வைக்கிறோங்க. இப்போ 40 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 40 சென்டிமீட்டர் இன்சியமுங்க. மெஷர்மெண்ட்டில் என்ன கேட்டிருக்கேன் அதை அப்படியே வைக்கிறீங்க. அது இது வேண்டியது இல்லைங்க. ஸ்டிச்சிங்லாம் சாங்கிறதுல வேண்டியதில்லை. இன்சியம் 40 சென்டிமீட்டருங்க. அப்படியே நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அந்த லெக் ஓப்பன் வந்ததுக்கப்புறம் நான் இன்சியம் வரையிறேங்க. ஓகே, இப்போ இன்சியம் வரைஞ்சாச்சுங்க. இன்சியம் வந்து 40 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இன்சியம் லைனுங்க அது 40 சென்டிமீட்டருங்க. சேம் ஸ்டிச்சிங்லாம் சேர்த்துக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே சேம் அப்படியே வைக்கிறேங்க. இன்சியம் 40 சென்டிமீட்டர் சேம் வச்சு அப்படியே வச்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க, இந்த இன்சியம் கம்ப்ளீட்டாக இடத்துல நம்ம தையோட பிளேஸ்மெண்ட்டுங்க. இன்சியம் எந்த இடத்துல நம்மளுக்கு கம்ம முடியுதுங்க, அந்த இடத்துல தை மெஷர்மெண்ட்டுங்க. இந்த இடத்துல தை மெஷர் பாருங்கள். இன்சியம் 40 சென்டிமீட்டருங்க. இன்சியம் எம்மே எங்கே இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல தை மெஷ் தை பிளேஸ்மெண்ட்டுங்க. இதான் தையோடைய மெஷர்மெண்ட்டுங்க. தையோடைய பிளேஸ்மெண்ட் அதுதாங்க. தை மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாங்க. தை மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ அதை செக் பண்ணி ஃப்ரண்ட்டோட தையோடைய மெஷர்மெண்ட்டுங்க. அது இது வந்து ஃப்ரண்ட்டு தையோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. தை மெஷர்மெண்ட்டுங்க. பாருங்க, தை மெஷர்மெண்ட் வந்து 22 சென்டிமீட்டருங்க. -2 சென்டிமீட்டர் பண்ணுறீங்க. 22 - 2 20ங்க. +1 சென்டிமீட்டர் அலவன்ஸுங்க. 21 சென்டிமீட்டர் அதில் வருங்க. இப் அந்த இடத்துல 21 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்லேயே வச்சாச்சுங்க. அந்த மெஷர்மெண்ட் அப்படியே அந்த இடத்துல மீட் ஆகுங்க. நோட் பண்ணது காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அதான் தையோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. 21 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட்டு தையோடைய மெஷர்மெண்ட்டுங்க. அது ட்வெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்குதுங்க. ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் போட்ட பாக்ஸோடைய மெஷர்மெண்ட் அப்படியே அந்த இடத்துல இருக்குதுங்க. -2 - 2 20 +1ங்க. 21 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட்டு தைங்க. பாருங்க, ஃப்ரண்ட்டு தைங்க. 22 மெஷர்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுங்க. -2 - 20 +1 21 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க. ஃப்ரண்ட்டு தையுங்க. அது இன்சியம் எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல தையோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. ஓகே, இப்போ வந்து நீ மெஷர்மெண்ட் வரையிறேங்க.
இப்போ நீ மெஷர்மெண்ட் டவுட் பண்ணுறங்க, நீயோடைய மெஷர்மெண்ட் பிளேஸ்மெண்ட் வந்துங்க ஆஃப் இன்சியம் தான் நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. நீ மெஷர்மெண்ட் நீயோடைய பிளேஸ்மெண்ட்டு ஆஃப் இன்சியம்ங்க, 40 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2ங்க, 20 சென்டிமீட்டர் தான் வந்து நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. நீ மெஷர்மெண்ட் பாருங்கள், நீ மெஷர்மெண்ட் 12 சென்டிமீட்டருங்க, நீ மெஷர்மெண்ட் 12 சென்டிமீட்டருங்க. நீ மெஷர்மெண்ட்டு 12 சென்டிமீட்டருங்க, நீயோடைய மெஷர்மெண்ட்டுங்க. ஆஃப் இன்சியம் பிளேஸ்மெண்ட்டு தான் வந்து நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. நீ பிளேஸ் நீ மெஷர்மெண்ட் அவுட் பண்ணுறவங்க ஆஃப் இன்சியோடைய பிளேஸ்மெண்ட்டு 20 சென்டிமீட்டருங்க, 20 சென்டிமீட்டர் இடத்துல தான் வந்து நம்ம வந்து நீயோடைய மெஷர்மெண்ட் வைக்கிறங்க. இப்போ நீ மெஷர்மெண்ட்டு 12 சென்டிமீட்டர் -2 சென்டிமீட்டருங்க, 10 சென்டிமீட்டர் +1ங்க, 9 சென்டிமீட்டர் நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. சாரி, 12 - 2 10 சென்டிமீட்டர் +1 11 சென்டிமீட்டர் தான் வந்து நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க, நீயோடைய மெஷர்மெண்ட்டுங்க. 11 சென்டிமீட்டருங்க ஃபஸ்ட்டு நீயோடைய பிளேஸ்மெண்ட் வைக்கலங்க. 40 சென்டிமீட்டர் இன்சியமுங்க, அதை அப்படியே பாதியை பிரிக்கிறோங்க. ஆஃப் இன்சியம் 20 சென்டிமீட்டருங்க, ஆஃப் இன்சியம் 20 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறங்க, அதான் நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. 20 சென்டிமீட்டருங்க, நீயோடைய பிளேஸ்மெண்ட் 20 ஆஃப் இன்சியமுங்க, 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல தான் நீயோடைய மெஷர்மெண்ட் வைக்கிறங்க. பாருங்கள், நீ மெஷர்மெண்ட் வந்து 12 சென்டிமீட்டர் ரெக்கொயர்மெண்ட்டுங்க, அதில் -2 பண்ணுறேங்க, ஃப்ரண்ட்டுக்கு -2 பண்ணுறோம், +1 சென்டிமீட்டருங்க, 11 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 11 சென்டிமீட்டர் வந்து நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க, நீயோடைய மெஷர்மெண்ட்டுங்க. 11 ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் சேர்த்திங்க. பாருங்கள், இந்த இடம் தான் வந்து நீயோடைய பிளேஸ்மெண்ட்டுங்க. நீ வந்து 11 சென்டிமீட்டருங்க நீயோடைய மெஷர்மெண்ட்டுங்க. மெஷர்மெண்ட்லேருந்து -2 பண்ணி ப்ளஸ் ஃப்ரண்ட்டுக்கு, பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு -2 பண்ணுறேங்க, மெஷர்மெண்ட்லேருந்து +1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் மெஷர் கொடுக்குறேங்க. 11 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க, 11 சென்டிமீட்டருங்க. நீயோட பிளேஸ்மெண்ட்டுங்க, 11 சோட சேர்த்திங்க, ஸ்டிச்சிங்களோட சேர்த்திங்க. நீ மெஷர்மெண்ட்டுங்க 11 சென்டிமீட்டருங்க, ஃப்ரண்ட் நீ வந்து 11 சென்டிமீட்டருங்க. இப்போ வந்து நீ அப்படி வந்து ஷேப் எடுத்துக்கலாங்க, நீயோட ஷேப் எடுத்துக்கலாங்க. லெக் ஓப்பன் இப்போ வந்து இன்சியம் ஷேப் எப்படி எடுத்துக்கலாங்க, இன்சியம் ஷேப் எப்படி எடுத்துக்கலாங்க, கொஞ்சம் லேசாக கர்வ் மாதிரி வருங்க. இன்சியம் ஷேப் எப்படி எடுத்துக்கலாங்க, நீ மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்படி நீ அந்த நீ மோடு லைனை பேஸ் பண்ணி இன்சியம் ஷேப் எப்படி எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ நீ வரைஞ்சாச்சுங்க, இப்படி தான் வருங்க, நீயோட ஷேப் இப்படி தான் வருங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க ஹிப் மெஷர்மெண்ட் வரையிறங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் பார்க்குறேங்க. ஃப்ரண்ட் ரைஸ் 20 சென்டிமீட்டருங்க, இன்னும் வேஸ்ட் பண்ட் 3 சென்டிமீட்டர், 23 சென்டிமீட்டர் வேஸ்ட் பண்ட் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. அதில் ஃப்ரண்ட் ரைஸ் 20 சென்டிமீட்டர் இன்க்ளூடிங் வேஸ்ட் பண்ணுங்க, 20 சென்டிமீட்டர் ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பண்ட் 20 ப்ளஸ் வேஸ்ட் பண்ட் 23 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 23 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு 20 சென்டிமீட்டர் வேஸ்ட் பண்ட் மெஷர்மெண்ட் அதில் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க, 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோம்.
பாருங்கள், அதுக்கு முன்னாடி 8 மீட்டர் வரையிறங்க. இப்போ எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டருங்க. இப்போ எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. இப்போ எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. சேம் அப்படியே வைக்கிறேங்க, 8 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறேங்க. இப்போ மெஷர்மெண்ட் வந்து 34 சென்டிமீட்டருங்க. இப்போ மெஷர்மெண்ட் 34 சென்டிமீட்டருங்க. இப்போ எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. இப்போ எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டருங்க. சேம் அப்படியே வைக்கிறேங்க. இப்போ எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து இப்போ மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் எபோவ் கிராச் 8 சென்டிமீட்டருங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்டுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மெஷர்மெண்ட் 34 சென்டிமீட்டர் வேணுங்க. இப்போ மெஷர்மெண்ட் 34 சென்டிமீட்டருங்க ரெக்குவயர்மெண்ட்டு. இப்போ ரெக்குவயர்மெண்ட் வந்து 34 சென்டிமீட்டருங்க. மெஷர்மெண்ட் தட்டில் பாருங்கள், 34 சென்டிமீட்டர் கேட்டிருக்கேங்க. நம்ம நோட் பண்ண தப்பாக நோட் பண்ணிட்டேங்க. பாருங்க, இப்போ எபோவ் கிராச் வந்து பாருங்கள், இப்போ மெஷர்மெண்ட் 34 சென்டிமீட்டர் ரெக்குவயர்மெண்ட்டுங்க. இப்போ எபோவ் கிராச் 34 சென்டிமீட்டர். ஆஃப் இப்போ வந்து 17 சென்டிமீட்டருங்க. ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. 80 சென்டிமீட்டர் அதில் வைக்கிறேங்க. ஆஃப் இப்போ 17 ப்ளஸ் 1 18 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஆஃப் இப்போ வந்து 17 சென்டிமீட்டருங்க. அதுலேருந்து ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. இப்போ ஆஃப் இப்போ மெஷர்மெண்ட் அதில் அங்கே அப்படியே வைக்கிறேங்க. இப்போ 34 சென்டிமீட்டர் ரெக்குவயர்மெண்ட்டு. அதில் ஆஃப் இப்போ வந்து 17 சென்டிமீட்டருங்க. அதில் 17 ப்ளஸ் 1 18 சென்டிமீட்டர் அங்கே வைக்கிறோங்க. அந்த கிராச் ப்ளஸ்ஸுக்கு நேராக வைக்கிறோங்க. 80 சென்டிமீட்டர் வச்சு அப்படியே டாப்பில் 80 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. ஒரு லைன் மார்க் போடுக்கலாங்க. இப்போக்கு வந்து ஒரு லைன் மார்க் போடுக்கலாங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்காமல் இருக்காங்க. இப்போ 34 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 ஆஃப் இப்போக்கு வந்து 17 சென்டிமீட்டர் வேணுங்க. ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 80 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன்மேன் போட்டுக்கலாங்க. இப்போ மட்டும் நான் லைன்மேன் ஒன்று போட்டுக்கலாங்க. ஸ்ட்ரைட்டாக லைன்மேன் போட்டு அந்த இடத்துல கிராஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. அந்த இடத்துல கிராச் வரைஞ்சிக்கலாங்க. அப்படியே ஓகே. இப்போ வரைஞ்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ட்ரைஸ் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. ஃப்ரண்ட் ட்ரைஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோங்க. ஆஃப் இப்போ 17 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க. அலவன்ஸோடு சேர்த்து இந்த கிராச்சுங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் ட்ரைஸ் மெஷர்மெண்ட் பார்க்குறோங்க. ஃப்ரண்ட் ட்ரைஸ் மெஷர்மெண்ட் அவுட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. இப்போ ஃப்ரண்ட் ட்ரைஸ் வந்து 20 சென்டிமீட்டர் ரெக்குவயர்மெண்ட்டு. ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் பண்ணுறோங்க. அதில்
மொத்தம் 23 சென்டிமீட்டர் அதில் வைக்கிறவங்க, 23 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. அலவன்ஸ் வேண்டியது இல்லைங்க, சேம் வச்சாலே போதுங்க, 23 வச்சாலே போதும். இந்த இடத்துல அலவன்ஸ் வைக்காதீங்க, அலவன்ஸ் வச்சாக்க மெஷர்மெண்ட் ப்ளஸில் போயிடும். ஃப்ரண்ட் ரைஸ் 20, வேஸ்ட்மேன் 23 சென்டிமீட்டருங்க, சேம் 23 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறாங்க. அலவன்ஸ் டோன்ட் நீடுங்க, அலவன்ஸே வேண்டியது இல்லைங்க. இந்த இடத்துல 23 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. இந்த கிராச் இப்போ இந்த இப்போ இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாங்க, கரெக்டாக வருங்க, இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாங்க. 23 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுமே டவர் டவர் பாயிண்ட்லேருந்தே கொண்டு வருங்க. 23 சென்டிமீட்டருங்க. ஓகே, 23 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணி வச்சுங்க. 23 சென்டிமீட்டர் வச்சு லைன் போட்டு வச்சுங்க, கரெக்டாக வருங்க மெஷர்மெண்ட்டு. பாருங்கள் டாப்பில் கொஞ்சம் இறங்கி வருது பாருங்கள், ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு அந்த டாப்லேருந்து உங்கள் லைனில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் டவுன் ஆகி வந்திருக்கு. இப்போ டாப் மெஷர்மெண்ட்டு லெவல் ஆகி வந்துருக்கு பாருங்கள். இப்போ லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த இடத்துல இப்போ இப்போ மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் இங்கே தான் முடியுதுங்க, இங்கே லைன் ஒன்று போட்டுக்கலாங்க. இதை ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டுங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ரைஸ் டாட் பண்ணி வச்சுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் டவுட் பண்ணிச்சு, ஃப்ரண்ட் பேட்டர்ன் எல்லா சைடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் வந்து இந்த இப்படி டைரக்ஷன் இப்படி டைரக்ஷன்லேருந்து நான் வரைகிறேங்க, கீழேருந்து வரைகிறேங்க ஃப்ரண்ட் ரைஸ். இப்போ வந்து பேக் வரைகிறேங்க, ஃப்ரண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. இனிமேல் பேக் வரைகிறேங்க, பேக் வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க, பேக் இன்ஸு பேக் தை மெஷர்மெண்ட் வரைகிறேங்க, பேக் தை மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு வரைகிறேங்க. பேக் தை மெஷர்மெண்ட் பாருங்கள், மெஷர்மெண்ட்டு 20 மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் வந்து 22 சென்டிமீட்டருங்க. ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறேங்க, ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் பண்ணுறாங்க. 25 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க, மெஷர்மெண்ட் ரெக்கார்மெண்ட் 22ங்க. அது வந்து பாருங்க, இந்த ஃப்ரண்ட் இந்த ரெயின் கம்பெனி ஏரியா வைக்கிறேங்க, ஃப்ரண்ட் தை வரைஞ்சிருக்கிறோம்ல அதில் ஏற இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, தை மெஷர்மெண்ட் ரெக்கொயர்மெண்ட் வந்து 22ங்க. ரெக்கொயர்மெண்ட் தை மெஷர்மெண்ட்டு அதில் வந்து 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. தை மெஷர்மெண்ட்டு 22 ரெக்கொயர்மெண்ட்டு அதில் வந்து 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. 22 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. 25 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோம், பேக்கு 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. 25 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க பேக் தைங்க. இது பேக் தைங்க, பேக் பேட் தை மெஷர்மெண்ட்டுங்கிறது. 22 சென்டிமீட்டர் ரெக்குவயர்மெண்ட்டு ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் அலவன்ஸுங்க. 25 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க பேக்குக்கு. டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் பேக் வச்சுருக்குறேங்க, பேக் தை வச்சுருக்குறேங்க. நெக்ஸ்ட் வந்து லெக் ஓப்பன் வரையிறங்க, பேக்கோடைய லெக் ஓப்பன் வரையிறங்க. அப்புறம் 25 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க.
இப்போ வந்து லெக் ஓப்பன் ரவுட் பண்ணுறோம், பேக்கோட லெக் ஓப்பன் ரவுட் பண்ணுறோம். லெக் ஓப்பன் 10 சென்டிமீட்டர் ரெக்குயர்மெண்ட்டுங்க, அதில் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் லெக் ஓப்பன் பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணாங்க, பேக்கு 2-3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. லெக் ஓப்பன் ரெக்குயர்மெண்ட் வந்து 10 சென்டிமீட்டருங்க, லெக் ஓப்பன் 10 சென்டிமீட்டருங்க, ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணுறாங்க, ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அலவன்ஸோடு சேர்த்து 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. பாருங்க, லெக் ஓப்பன் ரெக்குயர்மெண்ட் 10 சென்டிமீட்டருங்க, அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க, மொத்தம் 30 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. பேக் லெக் ஓப்பன் 30 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. லெக் ஓப்பன் 10 சென்டிமீட்டர் ரெக்குயர்மெண்ட்டுங்க, ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணுறாங்க, மொத்தம் 30 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. பேக்குங்க ஃப்ரண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ண, பேக்கு 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. பேக் லெக் ஓப்பன் ட்ராட் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துறாங்க, அப்படியே ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் வரைஞ்ச முடியல, அந்த இடத்துல அப்படியே இழுத்துறாங்க, அப்படியே 30 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. தேர்ட்டி சென்டிமீட்டர் வைக்கிறங்க, லெக் ஓப்பன் பேக்குக்கு மைனஸ் 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வைக்கிறங்க. மெஷர்மெண்ட்லேருந்து 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வைக்கிறங்க. ஓகே, இப்போ அந்த ஏம் அலவுன்ஸ் எடுத்துருக்கோம், அதையும் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இந்த ஏம் அலவுன்ஸுங்கிறது 2 சென்டிமீட்டருங்க, அது அந்த இடத்துலையும் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மூக்குமார் இப்படி வரைஞ்சிக்கலாங்க, ஏம் 2 சென்டிமீட்டருங்க. மூக்குமார் லைட்டாக வரைஞ்சிக்கலாங்க. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்குங்க. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டு மைனஸ் பண்ணுறாங்க, பேக் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீ மெஷர்மெண்ட் வைக்கிறங்க. பேக் நீ ட்ரவுட் பண்ணுறங்க. மெஷர்மெண்ட் வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் வந்து 12 சென்டிமீட்டருங்க, அதில் வந்து 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறங்க. நீ மெஷர்மெண்ட்டுங்க 50 சென்டிமீட்டர் வைக்கிறங்க. மெஷர்மெண்ட் 12 சென்டிமீட்டருங்க, அதை வந்து 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க, 50 சென்டிமீட்டர் நீ மெஷர்மெண்ட் 50 சென்டிமீட்டர் வைக்கிறங்க. மெஷர்மெண்ட் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வைக்கிறங்க. பேக் நீ வந்து 15 சென்டிமீட்டர் வச்சுருக்குறங்க, 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1ங்க அலவன்ஸோடு சேர்த்து வச்சுருக்குறங்க. இது எப்படி நீ அப்படி நீ வரைஞ்சிக்கலாங்க, அப்படியே ஸ்கேல் வச்சு அப்படி வரைஞ்சிக்கலாங்க, இன்ஸ்ட்ரீம் அப்படி வரைஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து இப்போ வரைகிறவங்க இந்த ஃப்ரண்ட் இப்போ வரைஞ்சது அப்படியே அதேமாதிரி இந்த பக்கம் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க, சேம் அப்படியே வச்சுக்கலாங்க. பேக் ரைஸ் மெஷர்மெண்ட் பார்க்குறோங்க. பாருங்கள் பேக் ரைஸ் வந்து 25 சென்டிமீட்டருங்க ரெக்குயர்மெண்ட்டு, வேஸ்ட் பண்ணி 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணாங்க, 28 வைக்கிறேங்க. 28 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறேங்க. அலவுன்ஸ் வேண்டியதுங்க 28 சேம் அப்படியே வச்சா போதுங்க. பாருங்கள்
பாருங்கள், இப்போ மிஷின் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. இப்போ அப்படியே ப்ளஸ் அப்படியே சேம் அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சிக்கிறாங்க. 18 சென்டிமீட்டர் இப்போ அப்படியே வரைஞ்சிக்கிறாங்க. 17 ரெக்யர்மெண்ட், 34 ரெக்யர்மெண்ட்டுங்க, அதில் ஆஃப் வந்து 17ங்க, ப்ளஸ் 1 18 சென்டிமீட்டர் அப்படி இப்போ அப்படியே வரைஞ்சாச்சுங்க. இப்போ அப்படியே வரைஞ்சாச்சு, 80 சென்டிமீட்டர் அப்படியே வச்சாச்சுங்க. இது ஃப்ரண்ட் அப்படியே கர்வ் எடுத்துக்கலங்க. இந்த இடத்துல இப்போ அப்படியே மெஷர்மெண்ட்டுங்க, இந்த இடத்துல அப்படியே கர்வ் ஷேப் அப்படியே வரையிறங்க. டாப்லேயும் இப்போ அப்படியே மெஷர்மெண்ட் அப்படியே வச்சுக்கலாங்க. பேக் ரைஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாங்க. 28 ரெக்யர்மெண்ட்டுங்க, அதாவது 25 வெயிஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் அதில் ப்ளஸ் பண்ணிக்கிறங்க. 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோம், 28 சென்டிமீட்டர் அதில் வைக்கிறாங்க. 28 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து கீழேருந்து அப்படியே வரைஞ்சிட்டு போகிறேங்க. ஃபஸ்ட்டு கருவுஸ் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. ஃப்ரண்ட் எப்படி வரைஞ்சோம்னா அது சேம் அப்படியே சேம் அப்படியே பேக் வரைகிறங்க. எயிட்டி சென்டிமீட்டருங்க, இந்த 80 சென்டிமீட்டர் ஒட்டி டாப்லேயே வைக்கிறாங்க. 80 சென்டிமீட்டர் இங்கேயே வச்சுக்கலாங்க, ஒரு டாட் வச்சுக்கலாங்க. டாப்பில் 80 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. இங்கே 80 சென்டிமீட்டர் வைக்கல, கம்மியாக வச்சாச்சு. 80 சென்டிமீட்டர் கரெக்டாக வைக்கிறேங்க. இப்போ ஷேட் கொடுமா போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே லைஸ் இருந்தது கருவு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் 28 சென்டிமீட்டர் ரெக்யர்மெண்ட் வேணுங்க. பேக் ரைஸு ஷேப் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. 28 சென்டிமீட்டர் ரெக்யர்மெண்ட்டுங்க. டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் வைக்கிறேன், கொஞ்சம் மேல் டாப்பில் வந்துருக்குங்க. ஓகே பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாங்க. ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாங்க. இது இப்படி தான் ஷேப் இப்படி தான் வருங்க. இது பேக் ரைஸுங்க, இது பேக்கோட இப்புங்க, இது ஃப்ரண்ட்டுங்க. ஓகேங்களா, இப்படி தான் வருங்க. இன்னும் கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷேப் நீங்கள் கர்வாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வரணுங்க, இப்படி வரணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வரணும். சைட்டில் எந்த மெஷர்மெண்ட் இல்லாதனால நம்ம வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கலாங்க. ஸ்ட்ரைட்டை நோட்டி ஸ்ட்ரைட்டை கூட போடுறேங்க. இப்போ கட் பண்ணுறாங்க, பேட்டர் அப்படியே கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அப்போ டக்கு பேட்டரோட ஷேப் எப்படியா தெரியுங்க.
ஓகே அப்படி வரைஞ்சாச்சுங்க, கட்னாச்சுங்க. இப்போ வந்து இந்த இந்த ஃப்ரண்ட் ரைஸு பேக் ரைஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறோங்க, க்ராஸாக கட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்க. பேக் ரைஸ் அப்படியே கட் பண்ணுறோங்க, ஷேப் அப்படியே கட் பண்ணுறோம். ஓகே இப்படி தான் வருங்க. இந்த சென்டரில் ஒரு நாச் ஒன்று போடணுங்க, சென்டரில் எல்லாம் ஒரு நாச் ஒன்று போடணுங்க, இந்த இடத்துல நாச் ஒன்று போடணுங்க. ஓகே நாச் ஒன்று போடணுங்க சென்டர்லேங்க. நார்த் ஒன்றில் நார்த் ஒன்று அதில் போட்டு விடுங்க சென்ட்ரல் பிளேஸில். இது நார்த் பிளேஸ் போடணுங்க, கீ டவரில் நார்த் ஒன்று போடணுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் வருங்க, நாட்ஸ் போட்டிருக்குங்க. பேட்டன் அப்படியே மடிச்சு காமிக்கிற பாருங்க. பேட்டனோட வியூ இப்படி தான் வருங்க. அப்புறம் இந்த வியூ பாருங்க, அப்படியே வந்து பாருங்க, சைடு ஜாயிண்ட் வராதுங்க, இப்படி தான் வருங்க. பேட் மடிச்சு மடிச்சு காமிக்கிற பாருங்க, ஃபோல்டு பண்ணி காமிக்கிற பாருங்க. பேப்பர் அப்படி ஃபோல்டு பண்ணுற பாருங்க, பேட்டன் அப்படி ஃபோல்டு பண்ணுற பாருங்க. ஓகே இப்படி தான் வருங்க சார். நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் யாராவது இது இப்போ பொறுமையாக போட்டு பாருங்கள். இப்படி தான் வருங்க வியூவு, ஃப்ரண்ட்டு கீழே இறங்கி வருங்க, பேக் மேலே ஏறி வருங்க. ஓகே சார், நீங்களும் போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.